அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இந்த காணொலியில் ஸ்ட்ரெஸ் இல்லாட்டி தகைவு அப்படின்னா என்ன நம்ம ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா பல நேரங்களில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஏதோ ஒரு வகையில் தவறாக புரிந்து கொள்ளப்படுது. என்ன சென்ஸில் நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ சாதாரண லைஃப் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, சரியா? ஒரு மேனேஜர் ஒர்க் பண்ணுறாரு, இல்லாட்டி ஒரு கிளர்க் ஒர்க் பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன். இப்போ இவருக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய மேலதிகாரிகிட்ட இருந்து விடாமல் ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்குது. அவர் அதை என்ன செய்கிறாரு, சமாளிக்க பார்க்குறாரு. இப்படி சப்போஸ் இந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க, இதில் ஒருத்தரால் அதை வந்து என்ன செய்ய முடியுது, சமாளிக்க முடியுது, ஒருத்தரால் சமாளிக்க முடியல. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, இவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கூடிருச்சுன்னு சொல்லுவோம். இவர் அதை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அதை என்ன செய்கிறாரு, கையாளுறாருன்னு சொல்கிறோம், நம்ம சொல்லுவோம். அப்போ என்ன ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு வெளியில் ஒரு எக்ஸ்டர்னல் ரீசன் இருக்கும் பொழுது இன்டர்னல் காரணமாக வருது. உள்ளிருந்து ஸ்ட்ரெஸ் வருது எக்ஸ்டர்னல் ரீசன் காரணமாக. அஃப்கோர்ஸ் எக்ஸ்டர்னலாக ரீசன், ஆனால் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு காரணம் ஃப்ரம் இன், அது என்ன செய்து வருது. திஸ் இஸ் தி ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங், ரைட்? ஏன்னா ஸ்ட்ரெஸ்னால் நம்ம டென்த்லேயே படிச்சிருப்பீங்க, ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏன்னு படிச்சிருப்பீங்க, பல தடவை படிச்சிருப்பீங்க, அதனால தெரியும் ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கோ அது பேர் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு. ஆனால் அந்த ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸு அப்படின்னா, பல நேரங்களில் நம்ம பிள்ளைகள் என்ன நினைக்க வாய்ப்பு இருக்குன்னா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நினைக்க வாய்ப்பு இருக்குது, அதை இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ என்ன எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், சே இந்த மாதிரி ஒரு பல்க் மெட்டீரியல் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறோம், இது மேலே வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணுறதுனால அது என்ன, அது இந்த மாதிரி டீஃபார்ம் ஆயிடுச்சு. டீஃபார்ம் ஆன உடனே உள்ளே இருக்கக்கூடிய எல்லா இன்ட்ரோமாலிகுலர் ஃபோர்ஸும் பக்கத்தில் போன உடனே அதை என்ன செய்யுது, புஷ் பண்ணுது. இந்த ஃபோர்ஸ் காரணமாக உருவாகிறது தான் ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் இந்த ஆப்ஜெக்ட் பெர்ஃபெக்ட் எலாஸ்டிக்காக இருந்தால் ஈக்குவலாக இருக்கும், ரைட்? ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு புரிஞ்சுக்கணும். அப்போ என்னென்னா, ஸ்ட்ரெஸ்னால் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபோர்ஸ் இன்டர்னல் ஃபோர்ஸ். என்ன இன்டர்னல் ஃபோர்ஸ்? இன்டர்னல் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். உள்ளிருந்து வரக்கூடிய ரெஸ்டோரிங் ஃபோர்ஸு ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் எவ்வளவு விழுது, அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மூணு வகையாக பிரிக்கலாம். மூணு வகையான ஸ்ட்ரெஸ் இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே மூணு வகையான ஸ்ட்ரெஸ்ஸையும் படம் மூலமாக என்ன செஞ்சுருக்கோம், காமிச்சிருக்கோம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேர் லாங்கி, என்னென்னு நான் சொல்கிறேன், லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ். தமிழில் வந்து நீளவாக்க ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம சொல்லலாம். அது தூய தமிழ் பேருப்பு அடுத்து பார்த்துக்கலாம். லாங்கிடியூடனா நீள்வாக்கில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த ஸ்ட்ரெஸ் பாருங்கள், இதுக்கு பேர் ஷியர், ஷியர் ஸ்ட்ரெஸ். தமிழில் வந்து சறுக்கு என்ன வார்த்தை பார்த்துருவோமா, சறுக்கு பெயர்ச்சி தகவு, லாங்கிடியூடனுக்கு நீட்சி தகைவு, சரிங்களா, ரைட்? இதுக்கு பேர் பல்க் ஸ்ட்ரெஸ் இல்லாட்டி வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் இல்லாட்டி வால்யூம் ஸ்ட்ரெஸ், ரைட்? இப்போ ஒன்றா எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொருள் மேலங்க என்ன காமிக்கிறாங்கன்னா, ஃபோர்ஸ் இப்படி அப்ளை ஆகுது, ரைட்? அப்போ இதை இழுக்கக்கூடிய வகையில் நீள்வாக்க லாங்கிடியூடினலா. அப்போ இந்த ஃபோர்ஸ் காரணமாக சரி, இப்போ இது எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன செய்யும், விரும்புவது உள்நோக்கி உள்ளே வரணும்னு நினைக்கும். இந்த ஃபோர்ஸ் டிவைட் பை இதனுடைய ஏரியா, இதுக்கு பேர் தான் லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெஸ். அப்போ லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெஸ் ரெண்டு வகைப்படும். ஒன்று எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அதை இழுக்கலாம். இன்னொன்று இழுத்தா அதுக்கு பேர் டென்ஷன், இழுத்தா அதுக்கு பேர் டென்ஷன், டென்சைல் ஸ்ட்ரெஸ், ரைட்? அதே நேரத்தில் அமுக்கினாலும் அது நீள்வாக்களும் அமுக்கப்பட்டிருக்கு. திஸ் இஸ் கால்ட் அஸ் கம்ப்ரெஷன், ரைட்? ஸோ டென்ஷனும் இழுத்தலும் ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும், அமுக்குதலும் ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும். இந்த ரெண்டுக்குமே பேர் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ். இன்னொரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேர் ஷியர் ஸ்ட்ரெஸ். இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ளை பண்ணால் இது என்னாகும், இந்த பாருங்கள், இந்த மாதிரி டிஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி டிஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேர் ஷியர் ஸ்ட்ரெஸ், ரைட்? இந்த புத்தகத்தில் இந்த எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்க. சரி, ஒரு புக் இருக்குது, புக்கில் ஒரு கையை வச்சு இப்படி அமுக்குறாரு, இந்த ப்ரெஷர் இல்லை, இப்படி அமுக்குறாரு, இங்கே க்ரியேட் ஆகிறது ஷியர் ஸ்ட்ரெஸ், ரைட்? இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வரும் கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு பந்து மாதிரி இருக்குது, சரியா? இப்போ
சரி தண்ணிக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ தண்ணியிலேருந்து எல்லா பக்கமும் எல்லா பகுதியும் ரைட், ஐ கேன் ஷோ திஸ் வே. இந்த மாதிரி வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு பொருளை போட்டிங்கன்னா இந்த வாட்டரோடைய ஃபோர்ஸ் எல்லா பக்கமும் என்ன செய்யும், அதை அமுக்கும். அப்போ அது உள்ளேருந்து என்ன செய்யும்னா எல்லா பக்கமும் திரும்ப தள்ளும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேர் வால்யூம் ஸ்ட்ரெஸ். ஸோ இதுதான் பிள்ளைகளை ஸ்ட்ரெஸ்ஸுடைய வகைகள். இதை மேத்தமெட்டிக்கலாக எப்படி குவான்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் பார்க்கலாம். சரியா?